Hi friends, you can see a super update. அறிவிப்பு வந்துவிட்டது. ரிசல்ட் பாத்தீங்க அப்படினா அறிவிச்சிட்டாங்க. அதுக்குண்டான அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் பாத்தீங்க அப்படினா வந்துவிட்டது. விற்பனையாளர் கட்டணருக்கு உண்டான ஒரு சூப்பரான அப்டேட். ரேஷன் கடை ரிசல்ட் சூப்பர் அப்டேட் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நம்ம A to Z நாம இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதல ஏதாவது டவுட்ஸ் எரர்ஸ் இருக்கு அப்படினா உடனே நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உடனே நம்ம டீம்ல இருந்து ரிப்ளை கிடைக்கும். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் Sit on the subscriber button or come press penny all opting option choose pending over the back under picture. Ungodi mobile kudane, Adavadu Udana Kudana intimation on a papadam, Ninga Path Terenjaclam. Okay, friends, on the video cooler Pogalam. Friends, first on the pathing of Bina, Idukuna intimation on the pathing of Bina over district on the Alukara Machitanga. First one on the pathing of Bina, Yen and the district Varo Prinsulto, small. This is the first one. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கீங்க கட்டாயமா கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உடனுக்குடனே பாத்தீங்க அப்படினா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது பாத்தீங்க அப்படினா ஆல் கேண்டிடேட்டுக்குமே பாத்தீங்க அப்படினா அங்க வேலை வாய்ப்பு அவேலபிளா இருக்கு. நீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படினா உடனே நீங்க தொடர்பு கொள்ளலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நாமக்கல் மாவட்டத்துல யாராச்சும் இருந்தீங்க அப்படிங்கற பட்சத்துல கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா அதிகப்படியான வாய்ப்பு இன்று இருக்கிறது. சேலம் மாவட்டத்துல சூப்பரான அப்டேட் பாத்தீங்க அப்படினா ஒரு சில மணித்துளிகள அப்டேட் ஆக இருக்கு. அதல பாத்தீங்க அப்படினா எப்படி எல்லாம் இந்த ஜாப்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படினா ஆன்லைன் மூலமா அதான் நிறைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படினா விண்ணப்பிச்சிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா நிறைய பேர் பாத்தீங்க அப்படினா சேலம் மாவட்டத்துல விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படினா ஒரு 24,000 காலி பணியிடங்கள்னு வச்சுக்கோங்களே. 24,000 இல்ல ஒரு 50 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படினா அதுக்கு எவ்வளவு விண்ணப்பிச்சிருக்காங்க, 50 பேத்துக்கு எவ்வளவு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படினா மொத்தம் பாத்தீங்க அப்படினா ஒரு 20,000 பேத்துக்கு மேல விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மாதிரி பாத்தீங்க அப்படினா இருக்குறதுல சேலம் மாவட்டத்துல ரொம்ப அதிக பேர் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். காம்படிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் யாரெல்லாம் ரினியூவல் பண்ணி கரெக்டாக ஃபியூச்சரில் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பில் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி கரெக்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய 10th ஆர் 12th நீங்கள் சேல்ஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா 12th, பேக்கர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 10th. இதில் பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க, இதில் ஹையாக இருந்து அதில் லோயாக இருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை. அதாவது எதுலன்னா 12th கம்மியாக இருந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் பிரச்சனை. 10th நீங்கள் பேக்கர்ஸாக இருந்து 10th இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரினியூவல் பண்ணாமல் வச்சுருந்தாலும் பிரச்சனை. ரெண்டுமே பர்ஃபெக்டாக வச்சுக்கிறவங்களுக்கு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது